ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லாஸ்ட் வீடியோ சேலரி பார்க்க போறோம். அதாவது டிடக்ஷன்ஸ் இருக்குங்க. டிடக்ஷன்ஸ்ங்கிறது கிராஸ் சேலரியில இருந்து நம்மளே டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கிடைக்கிறது தான் டாக்ஸபிள் சேலரி. ஓகேங்களா, மூணே மூணு தான் இருக்கு இந்த ஹெட்டிங்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அடுத்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருக்கும், அண்ட் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மூணு பார்த்துட்டோம் அப்படின்னா சேலரி ஹெட் முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க மாடியூல இருக்க சம்சம் ஏதோ ஓபன் பண்ணி பாருங்க. நீங்களா உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்க கைப்பட ஒரு நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ. குட்டியா தான் இருக்கும் அந்த வீடியோ, ரொம்பலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். குவஷன்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பத்தி ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஓகேங்களா, நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலயுமே. குவஷன்ல எங்கேயுமே நீங்க அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஓகேங்களா, நம்மளா நமக்கு ஓகே கிராஸ் வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே எந்த கிரைட்டீரியாவும் பார்க்க வேண்டாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓகேங்களா, இந்த ஹெட்டுக்கு கீழே நீங்க கிராஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா எடுத்த உடனே கை எங்க போகணும்னா லெஸ் ஃபிஃப்டி அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, லெஸ் ஃபிஃப்டி அல்லது கிராஸ் சேலரி விச் ஆர் ஸ்லோயர். ஓகேங்களா, இது வந்து குவஷன்ல எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க. நம்மளா தான் கொடுக்கணும், எல்லாருமே கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், லோயர் ஆஃப் த பிலோ சேலரோட லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளவு அமௌண்ட், 50,000 அல்லது கிராஸ் சேலரி. இப்போ ஒருத்தவங்களுக்கு 40,000 தான் சேலரி, இந்த ஹெட்டிக்கிலேயே கிராஸ் இருக்கு அப்படின்னா நம்ம லெஸ் 15 போட முடியாது இல்லைங்களா, அது ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா 50,000 அல்லது கிராஸ் சேலரி விச் எவர் ஸ்லோயர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதோட லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். எல்லா எம்ப்ளாய்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் எதுவும் பார்க்க மாட்டேன். ஒன்ஸ் இந்த ஹெட்டுக்கு நீங்க சேலரி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கிராஸ் சேலரி போட்ட உடனே அடுத்த நிமிஷம் கை எங்க போயிருந்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, குவஷன்ல எந்த வார்த்தையுமே இருக்கு அதை பத்தி, நம்ம அதை அலோ பண்ணணும். அண்ட் ஃபைன், இது இப்போ ஃபர்ஸ்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேங்களா, நம்ம எங்க பாத்திருப்போம், அலவன்ஸ்ல பாத்திருப்போம், எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ்ல காமிச்சிடணும் ஃபர்ஸ்ட், இன்க்ளூட் இந்த கிராஸ் டாக்ஸபிள் சேலரி. ஓகேங்களா, இப்போ வந்து சே ஒரு 10,000 அலோவ் பண்றாங்க அப்படின்னா டென்னை பார்த்து நம்ம கிராஸ்ல காமிச்சிடணும். ஓகேங்களா, காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிராஸ் கணிச்சதுக்கு அப்புறம் டிடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது யோசிக்கணும், இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் அலவுடு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இது வந்து நாட் அப்ளிகபிள், நாட் அலோட் டிடக்ஷன். எவ்வளவு அமௌண்ட் டிடக்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் த பிலோ அலோட் டிடக்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் பார்க்கணும். ஒன்னு என்ன, ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க, அல்லது 5,000 ருபீஸ் ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி. இந்த மூணு அமௌண்ட்ல விச் எவர் லோயர் பாத்தீங்கன்னா அதுதான் அலோட லாஸ் அலோட லாஸ் டிடக்ஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் பார்க்கவே இல்லை, எவ்வளவு அமௌண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க அலவன்சஸ், ஆக்சுவல் அலவன்சஸ் எவ்வளோ, இல்ல ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் எவ்வளவு 5,000 ருபீஸ் இல்ல 20% ஆஃப் பேசிக் சேலரி கொடுத்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணோமா பண்ணலையா, அந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்டுக்கவே இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, அது வந்து அந்த அமௌண்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துல அது இன்னும் அப்ராப்ரியேட் நமக்கு இன்னும் சொல்றது இரிலெவன்ட். ஓகேங்களா, தேவை இந்த இடத்துல. ஸோ என்ன மூணே விஷயம் பார்க்கணும், ஒன்னு எவ்வளோ அலவன்சஸ் இல்ல 5,000 ருபீஸ் 20% ஆஃப் பேசிக். ஓகேங்களா, இந்த மூணு வச்சு ஒரு சோயரோ அது என்ன பண்ணிடுவோம், இஸ் அலோட் ஆஸ் டிடக்ஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா, ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அவ்வளவோ எங்க காமிச்சிடணும், கிராஸ்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னா இங்கே லெஸ் பண்ணி காமிச்சிடணும் டிடக்ஷன்ஸ்ல. ஓகேங்களா, விச் எவர் ஸ்லோயர் லெஸ் பண்ணிக்கணும். இது ஃபைன், ரெண்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், இன்கம் டாக்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் தரமா, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தரதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ் பேசிஸ்ல தான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் டாக்ஸஸ் பெய்டு அப்படின்னா எவ்வளோ பே பண்ணாமோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம் டாக்ஸ் டிடக்ஷனா. ஓகேங்களா, ஸோ டாக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அலோட டாக்ஸ் டிடக்ஷன் ஆன் கேஷ் பேசிஸ். ஓகேங்களா, பே பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் பே பண்ணியிருக்கோம் 50,000 வராதுல, ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அவ்வளோலாம் வருமானு தெரியலங்க, நான் எங்கே வேலைக்கு போனேன் சொல்றதுக்கு, நான் டேமேஜ் டேமேஜ் நினைக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே ஃபைன், உண்மையே சொன்னேன். ஓகேங்களா, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அவ்வளோவும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டிடக்ஷன் தான் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன், ஆன் கேஷ் பேசிஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல யார் பே பண்ணுறாங்களா பார்க்கணும் அவசியம் இல்லை, எம்ப்ளாயர் பே பண்ணாலும் சரி எம்ப்ளாயி பே பண்ணாலும் சரி. ஓகேங்களா, நம்ம எம்ப்ளாயி வந்து ஒரு 5,000 பே பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு 5,000 பே பண்ணுறாரு அப்படின்னா மொத்தமாக 10,000 தான் இருக்கலாம், 10,000 கிளைம் பண்ணிக்கலாம் அஸ் டிடக்ஷன். ஓகேங்களா, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எம்ப்ளாயி பே பண்ணால் பிரச்சனை இல்லை, நம்ம டாக்ஸ் நம்ம பே பண்ணுறோம், நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ் பே பண்ணுறோம். எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி பெய்ட் பை எம்ப்ளாயர். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் நம்ம, ஐயோ இந்த சார்ட் நான் சொல்லவே இல்லையே மறந்துட்டேனே, இப்போ சொல்லிடுறேன் கையோட. ஃபைன், ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயர், ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி தானே, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் யார் பே பண்ணணும், எம்ப்ளாயி பே பண்ணணும், பட் எம்ப்ளாயர் அந்த அமௌண்ட்டை கட்டுறாரு அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர், அப்போ என்னது டாக்ஸபிள், டாக்ஸபிள் பர்க்ஸ். ஓகேங்களா, காட் டாக்ஸபிள் பர்க்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து ஒரு 5,000 இவர் பே பண்ணுறாரு அப்படின்னா இவர் கட்டின ஒரு 5,000 பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் பர்க்ஸ். ஓகேங்களா, அப்போ இவர் கட்டின ப்ரொஃபஷனல் டாக்ஸை வந்து நம்ம பர்க்ஸ் இதில் காட்டிடணும், 5,000 கிராஸில் காமிச்சிட்டு
கிராஸ் கண்டுபிடிச்சிருவோமா, அதுக்கப்புறம் பண்ணணும் லெஸ் டிடக்ஷன் அப்படின்னு போட்டு டென்னை டிடக்ட் பண்ணிடலாம். இவர் கட்டின ஃபைவ் பிளஸ் எம்ப்ளாயி கட்டின ஃபைவ் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டென் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேலரி நெட் சேலரி. இப்போ இது முடிஞ்சிச்சு, டிடக்ஷன் முடிஞ்சிச்சு. நான் வந்து டாக்ஸ் பர்க்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட நினச்சேன், அதை மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. டாக்ஸபிள் பர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம், டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ், டாக்ஸபிள் ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யார் என்னதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டே மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பர்க்ஸ்லேயே பார்த்துட்டோம், பார்க்காட்டி பேரிஸ் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். நம்ம இந்த பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபைடா நான் ஸ்பெசிஃபைடா பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பேர்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, இது எல்லாருக்குமே டாக்ஸபிள் நம்ம எடுத்துக்கலாம். அக்காமடேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு சூப்பர் அனிமேஷன் ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து 7.5 லாக்ஸ்க்கு மேலே போகிற அமௌண்ட்லாம் வைக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், யூஸ் ஆஃப் மொபைல் அசெட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொபைல் அசெட், கிஃப்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர், கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி, கிளப் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃப்ரீ ஃபுட் அதாவது ஃப்ரீ மீல்ஸ், ஈஸ் ஆஃப் ஸ்வெட்சர்ஸ் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர். ஓகேங்களா, அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ்லாம் இங்கே தான் வரும். ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர், இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே என்னது டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா, ஹோல் அமௌண்ட். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், சர்வன்ஸும் அப்படிதான். எம்ப்ளாயி வந்து ஒரு சர்வெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அதுக்கு வந்து சம்பளம் வந்து எம்ப்ளாயர் தர அப்படின்னா என்னது ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயி. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி கேஸில் வந்து ஃபுல்லி டாக்ஸ் அப்படி என்ன ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயோ நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயோ, டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா, அண்ட் ஃபைன், டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. டொமஸ்டிக் சர்வன்ஸ் இப்போ தான் இது சொன்னால் இங்கே டொமஸ்டிக் சர்வன்ஸ் இருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் சர்வன்ட் அப்பாயின்ட் பை எம்ப்ளாயராக இருக்கும். ஓகேங்களா, எம்ப்ளாயர் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாரு சர்வன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகேங்களா, and gas, water, electricity, free education, medical facility, use of motor car, and leave travel constant. That's it. Okay guys, இதோட அதுல இருந்து சாலரி வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச்.